ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்னைக்கு ஈஸியான மெத்தடில் நாம் ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். நான் ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கிறேன். பெரிய வல்லாரியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்துட்டு, இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து வந்துட்டு, இந்த ஸ்டேஜில் நாம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடலை மாவு சேர்த்தோன்னே சாம்பார் கெட்டியாயிடும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். சாம்பார் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சமாக தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஸ்டேஜில் சாம்பார் வச்சுக்கோங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடலை மாவு சேர்த்துக்கோம், அதனால் டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, ரொம்ப கெட்டியாயிடும். சாம்பார் நல்லா தயாராகி வந்துட்டு, டட்டுனு ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு இதை மாதிரி சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் இந்த சாம்பார் வந்து இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலுக்கு கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம செஞ்ச சாம்பார் இந்த மாதிரி மினி இட்லி கூட வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.